हेलो फ्रेंड्स, वेलकम टू निशास पैशन्स। इनके आने दे और रेसिपी वीडियो दा। इद पाता उंगले के क्राफ्ट वीडियो माद्री तेरियो, अना वंदे टी इद और रेसिपी दांगे। इद वंदे बर्ड्स नेस्ट इंद रेसिपी ओड पैरे पोटेटो वच्ची नम्म सेंजर को, कूड़वे सेमिया वो सेते सेंजर को, पाकवे रंब अलगा क्यूटा रुको, कोड़ने इंगलो रंब विरंबी साप्ड़ वांगे। इद ओड इंग्रीडियंस लां पाती नम्म वीटल रुकर इंग्रीडियंस वच्चे सेंजर लां रंबवे ईसी। वीडियो को मना देवान अभी ना डीटेल को रेफर पड़को देवप डिस्क्रिप्शन बॉक्स चेक पड़को। ओके फ्रेंड्स, वांग क्यूटान बर्ड्स नेस्ट इप्ली से पाकल। फर्स्ट इतक और नालु मीडियम साइज पोटेटो वह वेग वे वचर इला मसिचो मैशर मैशर यूस पड़ी मसिचेको। इप्पो ना एल्लाते नल्ला मसिच्चिटें। इदु कूड और मीडियम साइज वेंगायों अद रोम्ब चिन्नदा चॉप पन्नी वच्चिरुंदेन अदक्कु सेत्तुक्करें। अप्पुरम और चिन्न तुंड इंजी अदैयुम कुट्टिया कट पन्नी वच्चिरुक्करें। और पच्चै मिळगा, अप्पुरम इदुक्कु तेवैयान उप्पु, अप्पुरम वंदुट्टु और कल टीस्पून वंदुट्टु जीरकत्तूळ, और कल टीस्पून वंदुट्टु गरम मसाला, कूडवे वंदुट्टु और कल टीस्पून मंजल तूळ सेत्तुक्कोंगा। अप्पुरम वंदुट्टु और अरै टीस्पून मिळगाई तूळ, கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு ஓமம். இதை வந்து கொஞ்சம் கையில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்துட்டு பொட்டேட்டோ வச்சு செய்யும்போது டைஜஷனுக்காக ஓமம் சேர்த்துப்பேன். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மசாலாவும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மசாலா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அவுட்டர் லேயர் மாவு தேவைப்படுது, அது ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, இதையும் சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இப்போ இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம பஜ்ஜி எல்லாம் வந்துட்டு செய்கிறதுக்கு கரைப்போம் இல்லையா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்துட்டு நல்லா கரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, ஒரு பெரிய பாலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம பொட்டேட்டோ மிக்சரை இந்த மாதிரி பால் பாய் பண்ணிவிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு ஹோல் போட்டு நம்ம நெஸ்ட்டு ஷேப்க்கு இதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நெஸ்ட்டு ஷேப்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொன்று உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். எடுத்துட்டு சென்டரில் ஹோல் வச்சுட்டு இந்த மாதிரி நெஸ்ட்டு ஷேப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு அதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் இந்த மாவு வந்து இதுக்கு மேலே படட்டும். நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பொட்டேட்டோ வந்து உடஞ்சி போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து நார்மலான சேமியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம பெரட்டி விடும்போது சேமியாவில் போட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஹார்டாயிரும் நம்மளோட நெஸ்ட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து நல்லா நம்மளோட ஷேப்பு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். மறுபடியும் சென்டரில் வந்து இந்த மாதிரி பள்ளமாக வச்சுட்டு சைடெல்லாம் நம்ம நெஸ்ட்டு ஷேப்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உடையிற மாதிரி இருந்தாலும் பயப்படாதீங்க, இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு எண்ணெய் காய வச்சுருக்கிறேன் பேனில். எண்ணெய் காஞ்சோடனே அதில் வந்து நம்மளோட நெஸ்ட்டை போட்டுடலாம். போட்டுட்டு மீடியம் சிம்மில் வச்சே பொறிச்சு எடுங்க. மீடியம் சிம்மில் வச்சு தான் பொறிக்கணும், அப்படி இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும் ரொம்பவே. இப்போது இதை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மீ நான் இன்னும் ரெண்டெண்ணம் போட்டிருக்கேன். இனி எல்லாத்தையுமே பேட்ச் பேட்சாக போட்டு நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். இப்போது நான் வந்துட்டு ஏற்கனவே வந்து கொஞ்சமாக வந்து பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன், மேஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில், அந்த இதுலேருந்து தான். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ மேலே எக்ஸ் வைக்க வேண்டியிருக்குது இல்லையா நெஸ்ட்டில், ஸோ அதுக்காக தான் ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து நார்மலாக பொட்டேட்டோவை மட்டும் உருட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருட்ட வராது. ஸோ வந்துட்டு ஒரு பைண்டிங்காக நான் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் திருப்பி இதையும் லைட்டாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டுட்டிங்க அப்படின்னா இதோட கலர் மாறிடும். ஸோ ஒயிட் கலரில் வேணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு ஒரு 2 செகண்ட்லேயே நம்ம வந்துட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌன் ஆகிடும். ஸோ உடனே எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி 3 இலை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு புதினா இலை அப்படி இல்லைனா வந்துட்டு மல்லி இலை கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மேலே வந்து 3 முட்டையும் சேர்த்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி பட் ரொம்பவே க்யூட்டான ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. என் பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக எல்லா பசங்களுக்குமே இது பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.